வணக்கம். என்னுடைய பெயர் ராமசாமி. கோவையில் இருக்கக்கூடிய பணி நிறைவடைந்த ஒரு கல்லூரி பேராசிரியர். செப்டம்பர் 1ஆம் தேதி அன்று தன்னுடைய 65வது பிறந்தநாள் காண இருக்கின்ற எல்ஐசி நிறுவனத்திற்கும் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அலுவலக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 65வது பிறந்த நாளுக்கான என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்ற அதே நேரத்தில் எல்ஐசியினுடைய பங்குகளை தனியாருக்கு விற்பனை செய்யக்கூடிய அரசின் முயற்சிகளுக்கு என்னுடைய எதிர்ப்பையும் கண்டனத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். எல்ஐசி நிறுவனத்தை பொறுத்தமட்டில் அதனுடைய பங்குகளை தனியாருக்கு விற்பனை செய்வது என்பது இறுதியில் அந்த நிறுவனத்தை தனியார் மயமாக்குவதற்கான ஒரு முடிவுக்கு தான் இட்டு செல்லும் என்பது என்னுடைய கருத்து. எனவேதான் அதனுடைய பங்குகளை தனியாருக்கு விற்கக்கூடாது என்று நான் வலியுறுத்துகிறேன். ஒரு அரசு நிறுவனத்தை தனியார் மயமாக்குவதற்காக பொதுவாக 4 விதமான காரணங்கள் தான் சொல்லப்படுகின்றன. 1, நஷ்டத்தில் இயங்கக்கூடிய நிறுவனங்கள். ஆனால் எல்ஐசியை பொறுத்தமட்டில் நஷ்டம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. காரணம், எல்ஐசியில் இருக்கக்கூடிய அரசு முதலீடு வெறும் 100 கோடி ரூபாய் மட்டுமே. 1956 வெறும் 5 கோடியில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த முதலீடு சட்ட நிர்பந்தத்தின் காரணமாக 2011 அது 100 கோடியாக உயர்த்தப்பட்டது. வெறும் 100 கோடி முதலீட்டில் எல்ஐசி அரசாங்கத்துக்கு திரும்ப கொடுக்கக்கூடிய அந்த ரிட்டர்ன் என்பது மிக மிக பெரிய தொகையாக காணப்படுகிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடந்த ஆண்டு மற்றும் எல்ஐசி மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்த அந்த டிவிடெண்ட் என்று சொல்லும் பொழுது அது 2600 கோடியாக இருக்கிறது. வரியின் மூலமாக மட்டும் 10,000 கோடி ரூபாய் அரசாங்கம் வசூல் செய்திருக்கிறது. அது மட்டுமில்லை, ஒவ்வொரு 5 திட்டத்துக்கும் 1000 கோடிகளை எல்ஐசி நிறுவனம் மத்திய அரசாங்கத்துக்கு வழங்குகிறது. 13வது திட்ட காலத்தை மட்டும் எடுத்துக்கொண்டால் 7 லட்சம் கோடி ரூபாய் எல்ஐசி வழங்கியிருக்கிறது. அதனுடைய சொத்து மதிப்பை இன்றைய தினம் 32 லட்சம் கோடி ரூபாய். ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது எல்ஐசியில் இருக்கக்கூடிய அந்த லாபகரம் என்பது மிக மிக திருப்திகரமாக இருக்கிறது. எனவே நஷ்டம் என்ற பேச்சுக்கே அங்கே இடமில்லை. 2வதாக சொல்லப்படக்கூடிய ஒரு காரணம் திறமையின்மை. நிர்வாக திறமையின்மை என்ற காரணத்தினால் பொதுத்துறை நிறுவனங்களை அரசாங்கம் தனியார் மயமாக்குவதை நாம் காண்கிறோம். ஆனால் எல்ஐசியை பொறுத்த மட்டிலே அந்த திறமையின்மை என்ற பேச்சுக்கும் அங்கே இடமில்லை. காரணம், முக்கியமாக எல்ஐசி காப்பீட்டு நிறுவனங்களை பொறுத்த மட்டில் மக்கள் கவனிப்பது அந்த கிளைம் செட்டில்மெண்ட்டுனான அந்த விகிதாச்சாரம்தான். ஒரு கிளைம் வரும்பொழுது எந்த அளவுக்கு அது கிளைம் செட்டில் பண்ணி செய்யப்படுகிறது என்பது மட்டுமே அந்த நிறுவனத்தினுடைய ஒரு காப்பீட்டு நிறுவனத்தினுடைய திறமையாக நாம் பார்க்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தி ப்ராஃபிட்டபிலிட்டி, எல்ஐசியை பொறுத்த மட்டிலே கிளைம் செட்டில்மெண்ட் என்பது 98%. கிட்டத்தட்ட வருகின்ற அவ்வளவு கிளைம்ஸ் அவங்க செட்டில் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே திறமையின்மை என்ற பேச்சுக்கே இடமில்லையா? மேலும் சொல்லப்போனால், எனக்கு தெரிய அரசு நிறுவனங்களிலே லஞ்சம் என்ற ஒரு அசிங்கம் இல்லாத ஒரு நிறுவனம் என்று சொன்னால் அது எல்ஐசி தான். அதற்கு அங்கே பணியாற்றக்கூடிய அலுவலக நண்பர்கள் தான் முழுக்க முழுக்க அந்த பெருமைக்கு உரியவர்கள். 3வது சொல்லப்படக்கூடிய காரணம் கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸ், நுகர்வோர் தெரிவு. நிச்சயமாக இந்த அடிப்படையிலே பார்த்தாலும் எல்ஐசியை பொறுத்த மட்டில் மக்கள் எல்ஐசியை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. காரணம், 2000 பிறகு தனியார் நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 24-25 நிறுவனங்கள் வந்த பிறகும் கூட எல்ஐசியினுடைய மார்க்கெட் ஷேர் என்பது 75% இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸை பொறுத்த மட்டிலும் எல்ஐசியினுடைய அந்த பங்குகளை தனியாருக்கு விற்க வேண்டிய அவசியமே நிச்சயமாக இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. 4வது சொல்லப்படக்கூடிய காரணம் வந்து வணிக பரவல். வணிக பரவலுக்காக பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் எல்ஐசி தனியார் நிறுவனங்கள் எட்டி பார்க்காத இடங்களிலே கூட, கிராமங்களிலே கூட எல்ஐசி தன்னுடைய கிளைகளை துவக்கி பணியாற்றி கொண்டு வரக்கூடிய காரணத்தினால் இந்த அடிப்படையிலும் எல்ஐசியினுடைய பங்குகளை தனியாருக்கு விற்பதோ அதன் மூலமாக அதை தனியார் மயமாக்குவதோ எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாக இல்லை. நிச்சயமாக அது முற்றிலுமாக எதிர்க்கப்பட வேண்டியது. எனவே எல்ஐசி என்பது தொடர்ந்து 100% ஒரு பொதுத்துறை நிறுவனமாகவே இருக்க வேண்டும். அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த பங்குகளை தனியாருக்கு விற்பனை செய்வது என்பதை உடனடியாக அரசாங்கம்
கைவிட வேண்டும் என்று நான் மிக மிக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.